செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ஐஸ்வர்யம் கோலம் போட்டிருக்கேன். ஒயிட் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால அந்த மஞ்சளில் போட்டது கொஞ்சம் தெரியாமல் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து சாமி விக்கிரகம் வச்சுருக்கேன் பாருங்கள், லக்ஷ்மி விக்கிரகம். அதில் வந்து நான் துளசி மாலையை ஃபஸ்ட்டு சாத்திட்டேன். அதுக்கப்புறம் பவள மாலை, இதெல்லாம் வந்து பார்க்கடலை கடையும் போது முத்து பவளம் சங்கெல்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்களே, அதனால் லக்ஷ்மிக்கு உகந்ததெல்லாம் நம்ம வந்து லக்ஷ்மிக்கே அலங்காரம் பண்ணிடலாம். இப்போ நம்ம துளசி மலை போட்டிருக்கோம், பவள மலை போட்டிருக்கோம், அடுத்தது சங்கு மலை போட போகிறோம். இந்த சங்கு மலையை சாமிக்கு சாத்திடலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த பச்சை கலர் துணி வச்சு அதில் அட்சதை வச்சுட்டு ஒரு மனையை போட்டு அதில் ஸ்வஸ்தி கோலம் போட்டுட்டு அங்கே காமதேனு, லக்ஷ்மி, விநாயகர், இன்னொரு லக்ஷ்மி விக்கிரகம் இருக்கிற பக்கத்தில் அதையெல்லாம் வச்சுட்டு நம்ம சாமிக்கு உகந்த மாலையெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அட்சதை முக்கியமானது, அதை முன்னாடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விளக்குக்கள்லாம் நம்ம வந்து பூ வச்சிடலாம், படத்துக்கெல்லாம் பூவை போட்டு அலங்காரம் பண்ணிடலாம். தாமரைப்பூ ரொம்ப நல்லது, கிடச்சா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரொம்ப முக்கியமானது, அதுதான் அதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சில்லற காசெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சில்லற காசெல்லாம் ஒரு தட்டில் பரப்பி அந்த சாமிக்கு முன்னாடி வச்சுடுங்க. நம்மளுடைய அர்ச்சை சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு காசால் அர்ச்சனை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நான் வந்துட்டு இந்த 5 ரூபாய் காயின் ஒரே மாதிரி இருக்கிற அந்த எல்லோ கலரில் இருக்க பார்த்தீங்களா, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 108 வந்து அந்த மாதிரி வெள்ளி காசு, 1/2 கிராம் காசு மாதிரி கிடைக்கும். அது வந்து லக்ஷ்மி படம் முன்னாடி பொறிச்சிருக்கோம், கஜலக்ஷ்மி. பின்பக்கம் வந்து தாமரைப்பூ பொறிச்சிருக்கோம். இந்த தாமரைப்பூயால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது வந்து அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற காசை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது நம்ம இந்த காசை வச்சு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ அதுக்கு தான் நான் வந்து அந்த 1/2 கிராம் காசு இருக்கிற 108 வெள்ளி காசுகளையும் கொஞ்சம் அந்த 5 ரூபாய் ஒரே மாதிரி, இப்போ வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற காசாக இருந்தால் ஒரு அதே மாதிரி மஞ்சள் கலரில், ஒயிட்டாக இருந்ததுனா ஒயிட்டாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மலர்கள், அந்த உதிரி பூக்கள்லாம் எடுத்து வச்சு அர்ச்சனைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற எதுனா பழங்கள்லாம் இருந்ததுன்னா அதையும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம அன்றைக்கி என்ன நிவேதனம், தீபாவளி அன்றைக்கி என்னெல்லாம் செய்கிறோமோ செஞ்சு வச்சுருக்கோமோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த தீபாவளி லக்ஷ்மி பூஜை. அப்புறம் விளக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அகல் விளக்கு இந்த சைடில் 3, இந்த சைடில் 3 வரிசையாக ஆர்டராக வச்சுக்கோங்க. அதில் வந்து மலர்களை கீழே வந்து ஸ்வஸ்தி கோலம் போட்டு அதுக்கு மேலே நான் வந்து விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பூ வந்து விளக்குக்கெல்லாம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மியினுடைய அவதாரம் தானே சிவனாக கூட நம்ம அந்த தீபத்தை பார்ப்போம், அந்த நெருப்பு வந்து சிவன் தான். அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த பூவெல்லாம் வச்சு அந்த விளக்கெல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். கோலமெல்லாம் போட்டிருக்கோம். மஞ்சள் மாவிளக்கு போடும்போது மஞ்சள் கலந்துக்குன்னு போட்டால் ரொம்ப நமக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் பாருங்கள் இந்த மாதிரி 1 ரூபாய் காயினும் 9 காயின் எடுத்து வச்சுருக்கேன். நான் 9 விளக்கு ஏற்ற போகிறேன். அந்த 9 காயினை தான் ஒவ்வொரு விளக்குலையும் நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி காசெல்லாம் போட்டு நம்ம செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மின்றதுனால நம்ம வந்து அந்த காசு அந்த ஒவ்வொரு விளக்குலையும் போட்டுட்டு நம்ம கும்பிட்டும் போது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, தேங்காய் பழம்லாம் வச்சு நம்ம சாமிக்கு நிவேதனம் பண்ணியாச்சு. அந்த தேங்காயுடைய தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரசாதம் கூட நம்ம வந்து எதனா ஒரு சின்ன வெள்ளி இருந்ததுதான் வெள்ளியில் வைங்க, அது வந்து ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இந்த நல்ல வாசம் உள்ள ஒரு ஊதுபத்தியை ஏற்றி சாமிக்கு அழகாக காட்டிடுங்க. இது அதிகாலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 3 மணிக்கு நம்ம இந்த பூஜையை பண்ணுறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஒரு தெய்வீகமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் கல்கண்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விளக்குக்கும் இப்போ நிவேத்தியம் மாதிரி இந்த விளக்குக்கு பண்ணுங்கள். ஏன்னா விளக்கு ஒரு தீபம், தீபத்தில் வந்து லக்ஷ்மியினுடைய நம்ம அதனுடைய நம்ம நமக்கு சின்னம், அதனால் வந்து அந்த விளக்கு வந்து நம்ம வந்து இது எல்லா தெய்வங்களும் குடியிருக்கிற அந்த விளக்கில் வந்து நம்ம பிரசாதமாக நம்ம வந்து அந்த டைமண்ட் கல்கண்டு ஒன்று ஒன்று அதில் போட்டுருங்க. ஏன்னா அது அந்த விளக்குக்கும் நம்ம பிரசாதம் அளிக்கணும் இல்லையா, அவங்க குளிர்ந்தால் தான் நமக்கு வந்து நல்ல செல்வ வளத்தை கொடுப்பாங்க, ஒரு மன நிம்மதியும் கொடுப்பாங்க. அதனால் வந்து நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நம்ம மேலே வரணும்னாக்கா இந்த மாதிரி பூஜைகள்லாம் நமக்கு கை பலன் கை மேலே பலன் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சாமிக்கு முதல் முதல்ல வந்து சுக்லாம்பரதனம், விஷ்ணு சசிவர்ணம், சதுர்புஜம், பிரசனவதம், தியோய சர்வே விக்னோப சாந்தியே, இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம வந்து விநாயகரை வேண்டிட்டு அவருக்கு மலரை சாத்தியாச்சு. அதுக்கப்புறமா இந்த வெள்ளி காயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு சாமிக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கண்டிப்பாக 108 தடவை நம்ம இந்த படி சொல்லணும். அப்புறம் தீப பூஜைகள்லாம் இருக்குது, விளக்கு பூஜை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அஷ்டோத்திரத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓம் விக்ருதே நம, ஓம் வித்யாய நம, ஓம் சர்வபூத பிரதாய நம, ஓம் ஸ்ரத்தாய நம, ஓம் வித்யே நம, திருஷ்டாய நம, பரபாசிஹாய நம, வாசய நம, பத்மாலய நம, பத்மாய நம,
குசிய நம சுகாய நம சுதாய நம சுதாய நம தன்யாய நம இரண்மய நம லக்ஷ்மியே நம நித்திய புஷ்டாய நம ஓம் விபாவரியே நம ஓம் விபாவரியே நம ஓம் அதித்யே நம ஓம் தித்யே நம ஓம் தீர்த்தாய நம ஓம் வசதாய நம ஓம் வசதாரிண்யே நம ஓம் கமலாய நம காந்தாய நம ஓம் காமாய நம ஸ்ருத சம்பவாய நம ஓம் அனுகிரக பதாய நம ஓம் அசோகாய நம ஓம் அமிர்தாய நம ஓம் தீப்தாய நம ஓம் லோகசோக விநாசினியே நம தர்ம நிலையாய நம ஓம் கருணாய நம லோக மாத்திரே நம ஓம் பத்மப்ரியாய நம பத்மஸ்தாய நம பத்மாஷிய நம ஓம் பத்மசுந்தரியே நம ஓம் பத்மோத்பவாய நம பத்மமுக்கிய நம பத்மநவபியாய நம ரமாய நம பத்மாலாதாராய நம ஓம் தேவியே நம ஓம் பத்மினியே நம ஓம் பத்மகந்தின்யே நம ஓம் புண்ணியாய நம ஓம் புண்ணியகந்தாய நம ஓம் சுப்ரசன்யாய நம ஓம் பிரசதாபிமுக்கியே நம ஓம் பிரபாய நம ஓம் சந்திரவதனாய நம ஓம் சந்திராய நம ஓம் சந்திர சகோதரியே நம ஓம் சதுர்புஜாய நம ஓம் சந்திர ரூபாய நம ஓம் இந்திராய நம ஓம் இந்து சித்தாலய நம மகாள ஜனனிய நம புஷ்பையே நம ஓம் சிவாய நம ஓம் சிவஹரிய நம ஓம் சத்திய நம விமலாய நம ஓம் விஸ்வஜனனிய நம ஓம் புஷ்டையே நம ஓம் தாரித்திரிய நாசின்யே நம ஓம் பிரீத்தி புஷ்கர்ணிய நம ஓம் சாந்தாய நம சுக்லமாலய பராய நம ஓம் ஸ்ரீயை நம பாஸ்கரிய நம பில்வநிலையாய நம வரோரகாய நம ஓம் யசஸ்வினியை நம ஓம் வசுந்தராய நம உதாராங்காய நம ஓம் ஹரிணியே நம ஹேமமலினியே நம ஓம் தனதான கவியே நம சித்தையே நம ஓம் சித்தையின சௌமியாய நம சுபப்பிரதாய நம ஓம் நிர்வவிஷ்ம கதாநந்தாய நம வரலட்சுமியே நம வசப்பிரதாய நம ஓம் சுபாய நம ஹிரண்ய பிரகராய நம சமுத்திர தன்யாய நம ஜயாய நம மங்கள தேவதாய நம விஷ்ணு வசுசலசதாய நம ஓம் விஷ்ணு பத்னியே நம பிரசன்னாட்சியே நம ஓம் பிரசன்னாட்சியே நம ஓம் நாராயண சமஸ்தாய நம தாரித்திர தும்சினியே நம ஓம் தேவியே நம சர்வபத்ரோ நிவரணே நம ஓம் நவதுர்காய நம ஓம் மகாகாலியை நம ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயே நம திரிகலங்கன சம்பந்தாய நம புவனேஸ்வரி நம லக்ஷ்மி அஷ்டோத்தர நாமாவளி சமாப்தம். நம்ம இப்போ காசால அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மலர்களால சாமிக்கு ஸ்லோகம் சொல்லி மலர்களை நம்ம அர்ச்சனை பண்ணிடலாம். எந்த மலர்களானாலும் இருக்கலாம். தேவி கமல விஷ்ணு வல்லபி யதாக்கம் சுஸ்திர ஈஸ்வரி கமலாலட்சுமி சரணாபதி ஹரிப்ரியம் பத்மா பத்மாலய சமீப ஸ்ரீ பத்மதாரிணி திருலோகே முஜிதே தேவி கமல விஷ்ணு வல்லபி யதாத்தம் சுஸ்திர ஈஸ்வரி கமலாலட்சுமி. தாமரைப்பூ இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப விசேஷம். நம்ம வந்துட்டு இல்லைன்னா நம்ம சாதாரண சாமந்தி மல்லி இந்த மாதிரி வாசமுள்ள மலர்களை வச்சு நம்ம சாமிக்கு அர்ச்சனை பண்ணிடலாம். நமக்கு வந்துட்டு இந்த காசெல்லாம் இருக்கே, நீங்கள் வந்து வெள்ளி காசில் அர்ச்சனை பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து வெள்ளி காசெல்லாம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சாதாரண நம்ம ₹1 காயினை கூட 108 சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜையில் அதுக்குன்னு தனியாக வச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி வந்து நீங்கள் அப்படி வழிபாடு பண்ணலாம். எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து முத்து மாலை போட்டிருக்கீங்க, பவள மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு பூ வச்சா கூட சாமி ஏற்றுக்குவாங்க. மனம் குளிர்ந்து நமக்கு எல்லா வரங்களும் தருவாங்க. அப்புறம் இந்த காசெல்லாம் எப்படி பார்த்துக்கணும், நம்மக்கிட்ட சாதாரண காசு இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் காசு நமக்கு நல்ல செல்வ பலம் வரும்போது நம்ம இந்த மாதிரி வெள்ளி காசு வாங்கி வச்சுட்டு கூட அர்ச்சனை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சொம்பு இருக்குது பார்த்திங்களா, குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்திங்களா, அப்போ அந்த குளிர்ச்சியான அந்த விளக்கை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காசு மேலே வச்சு நான் ஏற்றிட்டு நம்ம தீப ஆராதனை பண்ண போகிறோம். இந்த விளக்கு வந்து இந்த காசு மேலே பட்டு ஒரு தங்க காசாக ஜொலிக்கும். பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த மாதிரி நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது நல்லமாக அந்த மாதிரி அந்த நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு தங்கமாக ஜொலிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய வழிபாடு மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறணும் அப்படின்றதுக்காக இந்த லக்ஷ்மி பூஜையை நம்ம செய்கிறோம். நீங்களும் அந்த தீபாவளி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி பூஜையை செய்யுங்க. திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. செல்வத்தை அள்ளி தரக்கூடிய இந்த லக்ஷ்மி பூஜை சேர்ந்து எல்லாருமே பயனடைவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.